வெல்கம் பேக் டு வச்சனல் சக்ஸஸ் கிளிக்ஸ் நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் சிவில் இன்ஜினியரிங்லேருந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ வீடியோ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா வீடியோக்கான லிங்க்குமே இருக்குது போய் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சர்வேயிங்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் குறிப்பாக தியோடலைட் டாப்பிக்லேருந்து தான் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ தியோடலைட் சர்வேங்கிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ ஏற்கனவே வந்து சர்வேயில் நிறைய அப்ஜெக்டிவ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணியாச்சு இருந்தாலும் இந்த வீடியோவில் இருக்க கொஸ்டின்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தியோடலைட் சர்வேயில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் டிரான்ஸிஸ்ட் தியோடலைட் ரீடிங் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ட்ரான்சிட் தியோடலைட் ரீடிங் இஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் ட்வெண்ட்டி டேஷ் தேர்ட்டி டேஷ் அண்ட் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஸோ தியோடலைட்டோட ட்ரான்சிட் தியோடலைட்டோட லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க ட்ரான்சிட் தியோடலைட்டோட லீஸ்ட் கவுண்ட் என்ன ஆன்சர் தெரிஞ்சிருந்தா லைவ் சாட்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ட்ரான்சிட் தியோடலைட் இஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தான் ட்ரான்ஸிட் தியோடலைட்டோட லீஸ்ட் கவுண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தியோடலைட் இஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஃப்ளம் ஆஃப் ஆஃப் தியோடலைட் இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் ஆஃப் ஆஃப் தியோடலைட் இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் ரிங் பிளேட் ஹோல் அண்ட் ஹூக் ஸோ தியோடலை ஃப்ளம் ஆஃப் வந்து எது மூலயமா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க ரிங் பிளேட் ஹோல் அண்ட் ஹூக் ஸோ எப்போதுமே ஃப்ளம் ஆஃப்பை பொறுத்த வரைக்கும் அது தியோடர்லைட்டாக இருந்தாலும் சரி பிளெயின் டேபிளாக இருந்தாலும் சரி ப்ளம்ப் ஆஃப் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஷேப்பில் வந்து ஒரு ஹூக் இருக்கும் ஸோ இதே மாதிரி ஒரு ஷேப்பில் ஹூக் இருக்கும் ஸோ ஸோ இந்த இடத்துல தான் அந்த ப்ளம்பாஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ பிளெயின் டேபிளில் இதை வச்சு தானே சென்டரிங் பார்ப்போம் ஸோ பிளெயின் டேபிள் இப்படி இருக்குனா இந்த இடத்துல வச்சு சென்டரிங் பார்ப்போம் ஸோ இந்த ஷேப் வந்து ஹூக்கில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ப்ளம்ப் ஆஃப் இஸ் ஹூக்கில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ப்ளம்பாப் அப் தியோடலைட் இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் ஹூக் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சைஸ் ஆஃப் தியோடலைட் வேரீஸ் ஃப்ரம் சைஸ் ஆஃப் தியோடலைட் வேரீஸ் ஃப்ரம் ஃபைவ் டு டென் எம்எம் டென் டு தேர்ட்டி எம்எம் ஃபைவ் டு டென் சென்டிமீட்டர் டென் டு தேர்ட்டி சென்டிமீட்டர் ஸோ தியோடலைட்டோட சைஸ் எப்படி வேரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க ஸோ சைஸ் ஆஃப் தியோடலைட் வேரீஸ் ஃப்ரம் டென் டு தேர்ட்டி சென்டிமீட்டர் ஸோ இதுதான் கரெக்டான சைஸ் சைஸ் ஆஃப் தியோடலைட் வேரீஸ் ஃப்ரம் டென் டு தேர்ட்டி சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தியோடலைட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஹேவிங் ஷேப் ஆஃப் தியோடலைட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஹேவிங் ஷேப் ஆஃப் எஸ் சி ஏ அண்ட் யூ ஸோ தியோடலைட் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஸ்டாண்டு வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ தியோடலைட் ஸ்டாண்ட் ஹேவிங் த ஷேப் ஆஃப் எஸ் சி ஏ யூ ஸோ தியோடலைட் ஸ்டாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த ஸ்டாண்டை பிரித்ததுக்கப்புறம் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் தியோடலைட் ஸ்டாண்டு ஸோ இங்கே தான் அந்த தியோடலைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஷேப் வந்து ஏ ஷேப் ஸோ தியோடலைட் ஸ்டாண்டோட ஷேப் வந்து எப்போதுமே ஏ ஷேப் தான் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் ஸோ இதை தான் நம்ம விரித்து வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ தியோடலைட் ஸ்டாண்டர்ஸ் ஆர் ஹேவிங் த ஷேப் ஆஃப் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இன் தியோடலைட் ட்ரான்ஸ்வர்ஸ் இஸ்

arise due to imperfect focusing so focusing வந்து சரியில்லனா அந்த எடத்தில் என்ன type of error வருனுக் கேட்கிறாங்க collimation error, eccentricity error, parallax error and hypotensor allowance collimation error, eccentricity, parallax, hypotensor allowance so எப்போதுமே uh, focusing வந்து சரியில்லனா அந்த எடத்தில வருக்கிறார் error வந்து Parallax error of Parallax தான் focusingக்கு பேலக்ஸுக்கு இந்த ரெண்டுக்கும் தான் எப்போதுமே கனெக்ட் ஸோ ஒரு இதோட தியோடலைட்டோட ஃபோக்கஸிங் வந்து சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடியது பேர்லெக்ஸ் ஏரர் ஸோ இந்த லைன் ஆஃப் காலிமேஷன் ஏரர் எப்போ வரும்னா அப்படின்னா லைன் ஆஃப் சைட் வந்து சரியில்லைனா ஸோ கரெக்டாக அந்த ஆக்சிஸில் வந்து கரெக்டாக அந்த கோடு வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வரக்கூடிய ஏரர் தான் லைன் ஆஃப் காலிமேஷன் ஏரர் ஸோ ஃபோக்கஸிங் சரியில்லைன்னா வரக்கூடியது பேரலெக்ஸ் ஏரர் தான் At the question, the imaginary line joining the center of the eyepiece and optical center of the objective in a theodolite is known as? The imaginary line joining the center of the eyepiece and optical center of the objective in theodolite is known as is called axis of telescope is called axis of telescope

Cosine of its reduced bearing, sine of its reduced bearing, tangent of its reduced bearing, cosine of its reduced bearing. The latitude of any transverse line is obtained by uh, multiplying its length by cos of uh, Rb. So, upon cosine its reduced bearing.

மெஷர்மெண்ட் ஆஃப் பியரிங் ஆஃப் லைன் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் ஸோ தியோடலைட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் மெஷர்மெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி ரெடியூசரி லெவல் மெஷர்மெண்ட் பண்ணலாம் லைனோட பியரிங் மெஷர் பண்ணலாம் ஆனால் ஏரியாவோடு கண்டுபிடிக்க முடியாது மேப்போட ஏரியா வந்து கண்டுபிடிக்க முடியாது ஸோ இதுதான் தப்பான ஆன்சர் அமாங் த ஃபாலோயிங் செலக்ட் த ஒன் விச் இஸ் நாட் யூஸ் ஆஃப் தியோடலைட் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் த மேப் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் த மேப் the projection of a trans traverse line on a line parallel to the meridian is known as dash of the line the projection of a traverse line on a line parallel to the meridian is known as dash of the line so it's called latitude projection of a traverse line அண்ட் தைன் பேரல் டுஸ் கால்ட் லேட்டிடியூட் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் லேட்டிட்யூடோட அடுத்த கொஸ்டின் த மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் ஆஃப் மெஷரிங் டிராவல்ஸ் ஆங்கிலிஸ் மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் ஆஃப் மெஷரிங் டிராவல்ஸ் ஸோ ட்ராவல்ஸ் ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுல மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் எடு ஆர்டினரி மெத்தட் டிஃப்ளக்ஷன் மெத்தட் ரிப்பிட்டேஷன் மெத்தட் அண்ட் ரிட்ரேஷன் மெத்தட் ஆர்டனரி டிஃப்ளக்ஷன் ரிப்பிட்டேஷன் அண்ட் ரிட்ரேஷன் ஸோ இதில் மோஸ்ட் அக்யூரேட் மெத்தடுங்கிறது மெத்தட் ஆஃப் ரிப்பிட்டேஷன் ஸோ மெத்தட் ஆஃப் ரிப்பிட்டேஷன் தான் மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ட்ராவல்ஸ் அடுத்த கொஸ்டின்

Angle of measurement is more precise than linear measurement in the traverse. The balancing of your traverse is done by transist rule only. Add the question. To elimination parallax error during temporary adjustment of your level is. To elimination parallax error during temporary adjustment of level is. Focusing, centering, leveling all of this. So elimination of. பேர்லெக்ஸ் எரர் ஸோ பேர்லெக்ஸ் ஏரருக்கும் எப்போதுமே ஃபோக்கஸிங் தான் கனெக்ட்னு சொன்னேன் ஸோ இங்கே பாருங்கள் டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா லெவலிங்கில் ஸோ டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணுவோம் அந்த லைன் ஆஃப் சைட்டை கரெக்ட் பண்ணுவோம் மெயினாக ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு தெரியுதான்னு பார்ப்போம் ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக தெரிகிறதுக்காக ஃபோக்கஸிங் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம் ஸோ சென்டரிங்லாம் ஆரம்பத்தில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பண்ணுறது தான் ஆனால் டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது மட்டும் தான் ஸோ இந்த ஃபோக்கசிங் கரெக்டாக இல்லைன்னா தான் பேரலக்ஸ் எரர் வந்து ஏற்படும் ஸோ ஃபோக்கஸிங்கும் பேரலக்ஸ் எரருக்கும் தான் எப்போதுமே கனெக்ஷன்ஸ் டு எலிமினேஷன் ஆஃப் பேரலக்ஸ் எரர் டூரிங் டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ஃபோக்கஸிங் அடுத்த கொஸ்டின் தியோடலைட் தியோடலைட் இஸ் வெர்னியர் ஸ்கேல் பிளைன் ஸ்கேல் டயக்னல் ஸ்கேல் கம்பேரட்டிவ் ஸ்கேல் தியோடலைட்டில் யூஸ் பண்ணுற ஸ்கேல் இது வெர்னியர் பிளைன் ஸ்கேல் டயக்னல் ஸ்கேல் அண்ட் கம்பேரேட்டிவ் ஸ்கேல் தியோடலைட்டை வரைக்கும் யூஸ் பண்ணுற ஸ்கேல் வெர்னியர் ஸ்கேல் ஸோ தியோடலைட்டில் வெர்னியர் ஸ்கேல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்த கொஸ்டின் த சைஸ் ஆஃப் தியோடலைட் ரெப்ரஸன்டிங் த டயமீட்டர் ஆஃப் த த சைஸ் ஆஃப் தியோடலைட் ரெப்ரஸண்டிங் த டயமீட்டர் ஆஃப் த டெலிஸ்கோப் பபிள் ட்யூப் அப்பர் பிளேட் அண்ட் லோயர் பிளேட் ஸோ தியோடலைட்டோட சைஸ் வந்து எதை வச்சு நம்ம சொல்கிறோம் டெலிஸ்கோப்பை வச்சு சொல்கிறோமா பபிள் டியூப்பை வச்சு சொல்கிறோமா அல்லது அப்பர் பிளேட்டை வச்சு சொல்கிறோமா இல்லை லோயர் பிளேட்டை வச்சு சொல்கிறோமா ஸோ தியோடலைட்டரோட சைஸ் எதை வச்சு வேரி பண்ணுவாங்கன்னா எப்போதுமே லோயர் பிளேட்டை வச்சு தான் சொல்லுவாங்க அப்பர் பிளேட்டை வச்சு தியோடலைட்டரோட சைஸ் வந்து சொல்ல மாட்டாங்க ஸோ சைஸ் ஆஃப் தியோடலைட் இஸ் ரெப்ரஸண்டிங் த டயமீட்டர் ஆஃப் லோயர் பிளேட் अड़ थियोडलाइट हूस टेली कैन कंप्लीट कंप्लीवलूशन इन वर्टिकल प्लेन अबोट इट हरील ए थियोडलाइट हूस् टेलीस्को कैन बी रिड्ड्रो ए कंप्लीट रेवॉल्यूशन इन वर्टिकल प्लेन अबोट इट्स हरीसाटल आक्स इज नवन वेरियोलेट मैक्रोमीटर थियोडलेट अलिडेड तोडलेट अंड थियोडलाइट எ தியோடலைட் ஹூஸ் கேன் பி ரிவால்வ் த்ரோ எ கம்ப்ளீட் ரிவால்வேஷன் இன் வெர்டிகல் பிளேன் அபவுட் இட்ஸ் ஹரிசாண்டல் ஆக்சஸ் இஸ் நவுனஸ் டிரான்சிட் தியோடலைட் ஸோ கம்ப்ளீட் ரிவால்வேஷனுங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டா போதும் கண்ணை மூடிட்டு நீங்கள் டிரான்சிட் தியோடலைட்டை சூஸ் பண்ணிட்டா போதும் ஸோ தியோடலைட் வந்து ரிவால்வேஷனாக ஒரு சுற்று சுத்துது அப்படின்னாலே எப்போதுமே அது டிரான்சிட் தியோடலைட் தான் அடுத்த கொஸ்டின் டேரக்ட் ஆங்கிள் அப்டைன் ஃப்ரம் தியோடலைட் மே பிட்வீன் டேரக்ட் ஆங்கிள் அப்டைன் ஃப்ரம் தியோடலைட் மே பிட்வீன் ஜீரோ டு நைன்டி டிகிரி ஜீரோ டு ஒன் எயிட்டி டிகிரி ஜீரோ டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அண்ட் நன் ஆஃப் திஸ் ஸோ தியோடலைட்டில் டேரக்ட் ஆங்கிள் எப்போதுமே ஜீரோ டூ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ டேரக்ட் ஆங்கிள் அப்டைன் ஃப்ரம் தியோடலைட் மே பிட்வீன் ஜீரோ டூ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ தியோடலைட்டில் ஆங்கிள் மெஷர்மெண்ட்டே அப்படி தான் இருக்கும் ஜீரோலேருந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் போட்டிருப்பாங்க ஸோ அதை தான் சொல்கிறாங்க டேரக்ட் ஆங்கிள் மெஷர்மெண்ட் வந்து தியோடலைட்டில் ஜீரோ டூ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அடுத்த கொஸ்டின் இன் டபுள் வெர்னியர் தியோடலைட் இன் டபுள் வெர்னியர் தியோடலைட் ஒன் சிங்கிள் வெர்னியர் இஸ் மார்க்டு மெயின் ஸ்கேல் ஆர் இன் ஒன் டேரக்ஷன் அட்டாச்சு சிங்கிள் வெர்னியர் மெயின் ஸ்கேல் ஆர் மார்க்டு இன் போத் டேரக்ஷன் ஸோ டபுள் வெர்னியர்க்கும் சிங்கிள் வெர்னியர்க்கும் என்ன ஒரே ஒரு டிப்ரெஷன்னா டபுள் வெர்னியராக இருந்தால் மெயின் ஸ்கேல் மார்க்டு இன் போத் டேரக்ஷன் இதே சிங்கிள் வெர்னியராக இருந்தால் தான் ஒரே ஒரு டைரக்ஷன்ல வந்து மெயின் ஸ்கேல் மார்க் பண்ணியிருப்பாங்க இன் டபுள் வெர்னியர் தியோடலைட் மெயின் ஸ்கேல் ஆர் மார்க்டின் போத் டேரக்ஷன் ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர் டபுள் வெர்னியர்னா மெயின் ஸ்கேல் ஆர் மார்க்டு இன் போத் டைரக்ஷன் ஸோ இதோட இந்த வீடியோவில் உள்ள ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் வேற ஒரு இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ